वेलकम टू इरेका नीट फिजिक्स नीट यूजी का ना एडमिट कार्ड ने रिलीज आयर एडमिट कार्ड इन डाउनलोड पड़ा कीड़े डिस्क्रिप्शन लिंक को एडमिट कार्ड डाउनलोड पड़ो इनके डिस्कस पड़ने टापिक वो मैग्नेटिज्म एंड मैटर वो मैग्नेटिक प्रॉपर्टीज मैग्नेटिक डाइपोल मोमेंट डिप इंक्लिनेशन टापिकला पाकपो और क्वेश्चन के चांस इतपोक नम्बर होने वीडियो मूविंग चार्जस् अंड मैग्नेटिज्म पातम अल रे क्वेश्चन चांसस् அந்த வீடியோக்கான லிங்க் வந்து மேலே பாய் நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்திருக்கேன் ஐகார்ல வரும் அதை கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க இதில இருந்து கேட்கக்கூடிய क्वेश्चंस எப்படி இருக்கு என்னென்ன கான்செப்ட் வந்து கேக்குறாங்கன்னு பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் வந்து டிப் ஆர் மேக்னெட்டிக் மொமெண்ட்ல இருந்து क्वेश्चन கேக்குறாங்க ரீசன்ட் இயர்ல 2019ல டிப்ல இருந்து கேட்டாங்க டிப்ங்கறது இன்க்ளினேஷன் ஏ பிங்கற ரெண்டு பாயிண்ட்ல வந்து டிக்ளினேஷன் என்ன ஆங்கிள் இருக்கு அப்படி கொடுத்திருக்காங்க இது வந்து எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஹரிசான்டல் கூட கிரியேட் பண்ணக்கூடிய ஆங்கிள் இது வந்து +25 டிகிரியும் பீங்கற பாயிண்ட்ல வந்து சிக்மா வந்து -25 டிகிரி கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்ஸ் வந்து எந்த ஹெமிஸ்பியர்ல இருக்கும் அப்படினு கேக்குறாங்க சோ ஹெமிஸ்பியரை பொறுத்தளவுல ஈக்குவேட்டர்ல வந்து டிப் வந்து 0 டிகிரி போல்ல உள்ள ஆங்கிள்ல வந்து டிப் வந்து 90 டிகிரி இது வந்து ஒரு பேசிக் நாலேஜ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்ப ஈக்குவேட்டர்ல இருந்து டுவர்ட்ஸ் தி போல் வந்து இது வந்து இன்கிரீஸ் ஆகுது அப்ப நார்த் ஹெமிஸ்பியர்ல இது வந்து பாசிட்டிவ் ஆகும் सउत् वो नेटिव आब्वियसा ए वो नार्त बी वो सउत् आपशन सी वो करेक्टा करेक्ट आंसर मैग्नेटिक डाइपोल मोमेंट कैट क्वेश्चन फिगर को नाल अरेंजमेंट्स को मैग्नेटिक डाइपोल मोमेंट मैग्नेटिक डाइपोल मोमेंट बार मैग्नेट कैपिटल एम एपी मैग्नेटिक मोमेंट इनटू एफेक्टिव लेंथ सब बुक 2L 2L फुल लेंथ अंत लेंथ यूज पड़ा एम इंटू एल पड़ो இப்போ இந்த ரெண்டு மேக்னட் சேர்த்து வந்து அந்த அரேஞ்ச்மென்ட் கொடுக்கறாங்க சோ ஒரு வெக்டார் குவாண்டிட்டி ஏ ஆப்ஷன் பாருங்க ஏ ஆப்ஷன்ல மேக்னெடிக் மொமெண்ட் வந்து எப்படி இருக்கும் சோ இந்த டைரக்ஷன்ல ஒன்னு இருக்கு இந்த டைரக்ஷன்ல ஒன்னு இருக்கு இப்போ இதுல ஒரு m இதுல ஒரு m இருக்கு அப்படினா ரிசல்டன்ட் வந்து நாம என்ன செய்வோம் ரெண்டுமே வெக்டார் குவாண்டிட்டி அப்ப வெக்டார் குவாண்டிட்டினா ரிசல்டன்ட்க்கு என்ன செய்வோம் ரெண்டுமே ஈக்குவல் m ஆ இருக்கனால ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வெக்டார் ஸ்கொயர் பிளஸ் செகண்ட் வெக்டார் ஸ்கொயர் நடுவுல உள்ள ஆங்கிள் சோ m ஸ்கொயர் பிளஸ் 2mm காஸ் தீட்டா இதான ஃபார்முலா ரெண்டு வெக்டார் வந்து அதுக்கு ரிசல்டன்ட் எடுக்கணும் அப்படினா அப்ப இது என்ன ஆகும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2m2 இந்த ரெண்டையுமே ஆட் பண்ணிட்டா 2m2 இதுவும் m ரெண்டுமே m ஆ இருக்கறனால பிளஸ் 2m2 காஸ் 90 டிகிரி சோ காஸ் 90 டிகிரி ஜீரோ ஆயிருது வேல்யூ ஜீரோ ஆயிருச்சுனா 2m2 மட்டும் இருக்கும் அப்ப √2m னு வரும் சரிங்களா பீல பாருங்க இந்த பொசிஷனுக்கு ரெண்டுமே மாத்தி வச்சிருக்காங்க சோ ஒரு மேக்னெட்டிக் மொமெண்ட் இந்த டைரக்ஷன்ல ஒரு மேக்னெட்டிக் மொமெண்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படினா நெட் வந்து என்ன ஆயிர போகுது m - m 0 ஆயிரும் சோ ஆப்வியஸா இது கிடையாது c ஆப்ஷன் 30 டிகிரியா சோ இந்த மாதிரி 30 டிகிரி கொடுத்திருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க m equal to இதா வரும் आंगल मट सब्सिट पड़ा टू एम स्कोयर प्लस टू एम स्कोयर कास् नयटी की बारे वो कास् थी वो इे डी आपशन पाती डिग्री टू एम स्कोयर प्लस टू एम स्कोयर का सिक्सटी डिग्री वो सो कंपेर पड़ा तेज इत वो रूट टू एम इत प्लस अडीनल और फैक्टर अस् थो वैल्यू अधिकम का सिक्सटीड वैल्यू अधिकमान पाती आब्वियसा இது கிடையாது பி ஆப்ஷன் கிடையாது ஏல வந்து வேல்யூ இருக்கு பட் ஏவோட கண்டிப்பா சியும் டியும் அதிகமா இருக்கும் சோ இதுவும் இருக்க போறது இல்ல இந்த ரெண்டுல எதுன்னு பார்க்கணும் காஸ் 30 டிகிரி வேல்யூ வந்து √3/2 √3 ஓட வேல்யூ வந்து 1.73 பண்ணீங்கனா இதோட வேல்யூ வந்து 0.866 வரும் இந்த டம் மட்டும் சொல்றேன் இதுல காஸ் 60 ஓட வேல்யூ வந்து நமக்கு தெரியும் 1/2.5 சோ ஆப்வியஸா இதுதான் அதிகமா இருக்கு அப்ப இது அதிகமா இருந்துனா ஸ்கொயர் ரூட் எடுத்தாலும் c ல உள்ள வேல்யூ தான் அதிகமா இருக்கும் मैग्नेटिक मोमेंट रिजल्टेंट வச்சு பண்ற மாதிரி இருக்கு ரெண்டு பார் மேக்னெட் கொடுத்தனால இத விட எதுல மேக்ஸिमम இருக்கும் அப்படினா ரெண்டு பார் மேக்னெட்டியுமே இந்த மாதிரி வச்சிட்டாங்க எப்படினா bல வந்து ஆப்போசிட் கொடுத்திருக்காங்க பாருங்க b ஆப்ஷன்ல ஆப்போசிட்டா கொடுக்காம ஒரே மாதிரி வச்சிட்டாங்க அப்படினா இதுக்கு நடுவுல உள்ள ஆங்கிள் வந்து என்ன ஆயிருது 0 டிகிரி ஆயிரும் அப்ப இது 1 ஆயிரும் அப்ப மேக்ஸिमम வேல்யூ வந்துரும் 2m2 2m2 னு வரும் இதுதான் இருக்கையிலே கிரேட்டஸ்ட் வேல்யூ ஆனா நமக்கு இது ஆப்ஷன்ல தரல இதுக்கு பதிலா பி கொடுத்திருக்காங்க பி வந்து 0 ஆகுற மாதிரி கொடுத்திருக்காங்க பி ல வந்து போல்ஸ் வந்து மாறி இருக்கு ஆப்போசிட் போல்ஸா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க இந்த क्वेश्चनல மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்ல தான் கேட்டிருக்காங்க
ஸோ இதோட பார் மேக்னெட் இதோட லென்த் வந்து எல்லாம் இருக்குது அப்படின்னா இதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் எம் வந்து என்ன சொல்லுவோம், எம் இன்ட்டு எல்னு சொல்லுவோம். இப்போ இதை பென் பண்ணி ஒரு ஆர்க் ஆக்கிட்டாங்க, கொடுத்த ஃபிகரில் வந்து பென் பண்ணி ஒரு ஆர்க்காக மாற்றிருக்காங்க. ஸோ ஆர்க் மாற்றிட்டு இந்த ஆர்க் ரேடியஸ் இப்போ கொடுத்துட்டாங்க, இதுக்கு நடுவில் உள்ள ஆங்கிள் வந்து 60 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நான் என்ன எடுக்கலாம், இப்போ நம்ம எடுக்கிற கான்செப்ட் நியூ எம் டேஷ், வேறு டைபோல் மொமெண்ட் வந்து மாறுது ஆர்க்காக பென் பண்ணனால. ஸோ இதை எம் டேஷ் இன்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய கேஸ்க்கு வந்து எம் இன்ட்டு ஆர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஆர் நமக்கு என்னன்னு தெரியணும், சரிங்களா. நம்ம என்ன பண்ணலாம், இந்த கர்வேச்சோட லென்த்து, ஆர்க் லென்த் வேணால் என்ன ஃபார்முலா, ஆர்க் லென்த் வேணால் எல் இஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா. இந்த தீட்டா வந்து ரேடியன் எழுதணும்னா இன்ட்டு இங்கே தீட்டா எவ்வளவு, 60 டிகிரி. 60 டிகிரியை பை பை த்ரீ எழுதலாமா, பை பை த்ரீ ஆர்க் லென்த்து. இதுலேருந்து ஆர்க் ரீ அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, 3L/π வரும், சரியா. அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், எம் இன்ட்டு 3L/π, 3π நான் தனியாக வச்சுக்கிட்டு எம் இன்ட்டு எல் எழுதுகிறேன். இந்த எம் இன்ட்டு எல் தான் என்னது, நம்ம ஜென்ரலாக மேக்னெட்டிக் மொமெண்ட்டு. ஸோ 3π × M, எம் டேஷ் ஈக்குவல் டு நியூ டைபோல் மொமெண்ட் வந்து 3π/M. லென்த் வைஸாக இருந்தால் நமக்கு தெரியும், ஆர்க்காக கன்வெர்ட் பண்ணுறதுனால அதுக்கு என்ன ஆர்க் ரேடியஸ் மட்டும், ரேடியஸ்க்கும் லென்த்துக்கும் உள்ள ரிலேஷன் மட்டும் நம்ம அரைவ் பண்ணி டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுற டைப் தான். இது போக அதிகமான கொஷின்ஸ் கேட்கக்கூடிய டாபிக் வந்து மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தான். அதுலேருந்து தான் ரீசெண்ட் இயர்ஸில் எப்போயுமே கொஷின் அதிகமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த டைபோல் மொமெண்ட்லாம் விட. 2016 கேட்டது மொதல் இந்த மூணு மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸு, டயா, பாரா, ஃபெரோ, அதுக்குள்ள டிஃப்ரென்ஸு இல்லை புக்கில் என்னென்ன தியரி இருக்கோ அதை மட்டும் படித்து வச்சுக்கோங்க. இதில் சசப்டபிலிட்டி மட்டும் தெரிஞ்சிருக்கணும், சையோட வேல்யூ வந்து இதில் மைனஸ் நெகட்டிவில் இருக்கும், இதில் வந்து பாசிட்டிவாக இருக்கும் ஆனால் லோவாக இருக்கும், இதில் பாசிட்டிவ் ஹை வேல்யூவாக இருக்கும். டயா மேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும் போது அது வந்து ரிப்பல் பண்ணும் இல்லையா. ரெண்டாவது வந்து இது வந்து ரிப்பல் பண்ணும், இது வந்து அட்ராக்ட் பண்ணும், இதுவும் அட்ராக்ட் பண்ணும். இது டிமேக்னடைஸ் ஆகும், எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும் போது டிமேக்னடைஸ் ஆகும். இங்கே வந்து மேக்னடைஸ் ஆகும், இங்கே ஸ்ட்ராங்லி மேக்னடைஸ் ஆகும். இந்த மாதிரி என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்கோ மூணுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இதிலேருந்து கேட்கக்கூடிய டைரெக்டாக ஒன் ஒரு டைப் ப்ராப்ளம் வந்து நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இருக்குது, சஸ்டபிலிட்டி வந்து எதுக்கு நெகட்டிவ்னு கேட்குறாங்க, டயா தான் நெகட்டிவ். ஸோ டயா 2011 கேட்ட கொஸ்டின்னு, ஏபிசிடின்னு 4 ராடு இருக்குது, ஏபிசிடின்னு 4 ராடு கொடுத்துருக்காங்கன்னா இது பக்கத்தில் ஒரு மேக்னெட் கொண்டு வராங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க, ஏ இஸ் ஃபீப்ளி ரிப்பல்டு, ரொம்ப கம்மியாக ரிப்பல் ஆகுது அப்படின்னா, ரிப்பல் ஆனாலே அது என்னவாக தான் இருக்கணும், டயாவாக இருக்கணும், டயா டைப் மேக்னெட்டிக் மெட்டீரியலாக இருக்கணும். பி வந்து ஃபீப்ளி அட்ராக்டட், அப்போ ஃபீப்ளி அட்ராக்டட் ரெண்டு அட்ராக்ஷன் இருக்குது, இது வந்து லோ ஃபீப்ளி அட்ராக்டட், இது வந்து ஸ்ட்ராங்லி அட்ராக்டட், அப்போ இது பாரா. சி வந்து ஸ்ட்ராங்லி அட்ராக்டட், ஸோ இது ஃபெர்ரோ. டி வந்து ரிமைன் அன்அஃபெக்டட் அப்படின்னா அது மேக்னெட்டிக் மெட்டீரியலாகவே இருக்க முடியாது, ஒரு நான் மேக்னெட்டிக் மெட்டீரியலாக இருக்கும், சரிங்களா. இப்போ கொடுத்துருக்கூடிய கேஸஸ் நம்ம பார்த்துட்டோம், இதில் எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷன் சொல்கிறாங்க. ஸோ பி இஸ் பேரா மேக்னெட்டிக்ங்கிறது வந்து கரெக்ட் ஆப்ஷன், மீதி எல்லாமே தப்பாக கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து பி இஸ் பாரா மேக்னெட்டிக். இந்த கொஸ்டின் பாருங்கள், 2009 அதுக்கு முன்னாடி 1999 ரிப்பீட் ஆகிருக்கு, ரெண்டு தடவை ரிப்பீட் ஆன கொஸ்டின். ஒரு டயா மேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து நார்த் போல் கிட்ட கொண்டு வந்தால் என்னாகும், சவுத் போல் கிட்ட கொண்டு வந்தால் என்னாகும்னு கேட்குறாங்க. டயா மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸே டி மேக்னடைஸ் தான் பண்ணும், அது வந்து அதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ஆப்போசிட் சைடு வந்து அலைன் ஆகும். ஸோ எந்த போல் கிட்ட கொண்டு போனாலுமே ரிப்பல் பண்ணும், ரிப்பல் அட் போத் போல்ஸ். ரெண்டு தடவை ரிப்பீட் ஆகிருக்குதே கொஸ்டின், இந்த கொஸ்டினும் ரெண்டு தடவை ரிப்பீட் ஆனது, 2008 2006 ஒரு டைரக்ட் ஒன் வேர்டு தான். கியூரி டெம்பரேச்சருக்கு மேலே எந்த மெட்டீரியல் வந்து வேறு என்னவா கன்வெர்ட் ஆகும்னு கேட்குறாங்க. கியூரி டெம்பரேச்சருக்கு மேலே வந்து ஃபெர்ரோ வந்து குறைஞ்சி பாராவாக கன்வெர்ட் ஆகும், ஒரு புக் பேக் ஒன் வேர்டு மாதிரி தான் டைரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும், இந்த டாப்பிக்லேருந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் வந்து டைரக்ட் புக் பேக் ஒன் வேர்டு மாதிரியோ இல்லை ஒரு தியரி டைப்லேயோ தான் இருக்கும், ப்ராப்ளமாக இருக்க சான்ஸ் இல்லை.
ரீசெண்ட் இயர்ஸ் வந்து அனலைஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் இது வந்து மேக்னெட்டிக் மெட்டீரியலில் வந்து கேட்குறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. நான் இங்கே ஸ்டாப் பண்ணுறேன், அடுத்த வீடியோவில் இன்னொரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.